ஷஅபான் எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை. இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும், மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃத்திர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டே வருவார்கள். அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வயுஃப்திர் ஹத்தா நகூலு லா யஸூம், நோன்பை விட்டு கொண்டே வருவார்கள், நஃபிலான நோன்புகளை விட்டு கொண்டே வருவார்கள். நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் நஃபிலான நோன்பை நோற்பார்கள் என்று. فَمَرَأَيْتُ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ اِسْتَكْمَلَ صِيَامَ شَهْرٍ إِلَّا رَمَضَانَ. முழுமையான முழு மாதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ரமபானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது. وَمَرَأَيْتُهُ أَكْثَرَ صِيَامًا مِنْهُ فِي شَعْبَانَ. அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது, கான யஸூமு ஷஅபான இல்லா கலீல. அல்லாஹ்வுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் விடுவார்களே தவிர நோன்பு நோற்பதில் இருந்து முழுமையான ஷஅபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா இப்னு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஹசனுடைய தரத்தில் உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஆம், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். வஹுவ ஷஹ்ருன், கேளுங்கள் முஃமின்களே, வஹுவ ஷஹ்ருன் யுர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். அந்த மாதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஷஅபானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லா என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோற்பதுதான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், என் ரப்பை நான் நேசிக்கிறேன், என்னை படைத்தவனை, பரிபாலிப்பவனை, உணவளிப்பவனை, ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை, என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், என்ன செய்யுங்கள், ஃபத்தபிஊனி, தூதரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள், நபியை சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றினால், தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள்,
அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் ரஹீம், இரக்க குணமுடையவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது, என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது. பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள், இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது. நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன, எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன, ரப்பிடத்திலே ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், வலா யம்பகி லஹு அய்யனாம், உறங்கக்கூடிய தேவை அல்லாஹ்விற்கு கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யஃபிது, அவன் தான் தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். وَيُرْفَعُ إِلَيْهِ عَمَلُ النَّهَارِ بِاللَّيْلِ وَعَمَلُ اللَّيْلِ بِالنَّهَارِ, அவனிடத்திலே பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் செல்லுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் செல்லுகிறது. எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. இந்த அடியான் என்ன செய்தான், இந்த அடியான் என்ன பாவம் செய்தான், இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. ஆஹித் ரப்பக்கல் ஆன், ஆஹித் ரப்பக்கில் ஆன், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள். இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய வாழ்வு இந்த ஷஅபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷஅபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி